நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 766-700-8999. உலகமே அதிர்ந்து போற அளவுக்கு அசாம் பெண்கள் இந்த பயங்கரவாத தடை கருப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ஆர்மிடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இது மனிதத்துவத்துக்கு எதிரானது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள், அந்த பெண்கள் வந்து நிர்வாணமாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்திய அரசு மிகப்பெரிய தலைக்குனிவை உலக மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்து. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் நாகாலாந்து முழுதும் பார்த்தீங்கன்னா 65-70% மக்கள் கிறித்துவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்தியா நாகா பிரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டை நம்பி பிஜேபிக்கே வாக்கு போடுறாங்க. நாகாலாந்தில் வந்து சமீபத்தில் ஒரு அறமற்ற, மிக மோசமான, மிருகத்தனமான, அரக்கத்தனமான ஒரு வேலையை இந்த ஸ்பெஷல் ஆர்மி இருக்காங்க இல்லையா, சிறப்பு இராணுவ படை, இது வந்து செஞ்சிச்சு. ஒரு சாதாரணமாக கூலிகளாக வேலை செஞ்சுட்டு போகிற ஒரு 13 தொழிலாளர்களை தீவிரவாதின்னு சொல்லி நாங்கள் சுட்டோம்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டானுங்க. As per and the Armed Forces Special Act, Special Power Act 1958 in படி அந்த சட்டத்தின் 4வது பிரிவு படி யாரை வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம், அந்த சட்டத்தின் 6வது பிரிவு படி யார் மேலும் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெறணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வகையில் அவர்களை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. காலைல சீக்கிரமாக கிளம்புங்க, நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஒரு 9 மணிக்கெல்லாம் எல்லாம் உணவெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம். ஒரு 10-15 வாகனங்களில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு கிளம்புறோம், கிளம்பி போகிறோம். போனால் அகலாந்தினுடைய உள்கட்டமைப்பு மாதிரி மோசமான உள்கட்டமைப்பை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. எங்கேயுமே ரோடு இல்லை, ரோடு எல்லாமே குண்டும் குழியுமாக மிக மோசமாக கேவலமாக மூணாந்தரமாக இருக்குது. பார்த்தா போகிற வழிநெடுகளும் இராணுவ ரெண்டு பக்கமும் இராணுவம் நிற்கிது, ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்க. அப்படியே என்னடா அது, இப்படி போகிறோமே, ஏதோ ஒரு தமிழ் ஈழத்துக்குள்ளே போகிறது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு. திடீர்னு என்னடா இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி 100 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு காட்டுக்குள்ளே இவ்வளவு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் அங்கங்கே ஒரு பில்டிங் இருக்குது, எல்லாத்துலேயும் என்ன உள்துறை அமைச்சகம், இந்த மாதிரி வந்து விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி, இப்படியெல்லாம் வந்து போட்டு ஒரு தனி நிர்வாகவியல் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஸ்டார்டட் வித் ப்ரேயர், கிறித்துவ ப்ரேயர் இருக்குல்ல, அந்த ப்ரேயர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தமிழை அவரை தன்னுடைய தலைவனாக தூக்கி தலையில் வச்சு நிற்கிற ஒரு ஆள் அவன் சொல்லலை, அதை சொல்கிறவன் வந்து ஒரு மாற்று தேசியனத்தை சேர்ந்த ஒரு படையணி தலைவன் வந்து சொல்கிறான். அதுதாண்டா பிரபாகரனுடைய மாபெரும் வெற்றி. நாங்கள் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோம், பேசுனா சார் வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஜெஸ் ஐ நோ பிரபாகரன். எங்களுடைய மிகப்பெரிய ஐகான் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார், பிரபாகரன் வந்து இறந்துருக்கவே கூடாது, ஏதாவது ஒரு 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 கர் ஒரு மீனிங் ஒரு மீனிங்கில் அவர் ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாரு, நான் தமிழில் சொல்கிறேன், ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் அவர் உயிரோடு எங்கேயாவது இருந்திருக்கணும், தேசிய இனங்களினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போராட்ட குழுக்கும் ஒரு மாபெரும் ஐகான், இந்த பூமியில் ஒரே ஒருத்தன் தான், அவன் பிரபாகரன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. என்னென்னா, மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து போன்ற மாநிலங்கள்லேருந்து ஆஸ்பாவை வந்து நாங்கள் விலக்கிறோம், ஆர்முடு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து பல்வேறு தரப்பில் வந்து வரவேற்கப்படுது. குறிப்பாக இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக இப்போ சமீபத்தில் நீங்கள் அந்த கலந்துக்கிட்ட அந்த கூட்டம், மனித உரிமைக்கான நாகா மக்கள் இயக்கத்தின் சார்பில் அந்த மாநாடு நடந்தது, இதெல்லாமே கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? அதே சமயம் இன்னொரு முக்கியமாக ஒரு கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னென்னா, ஐரோம் ஷர்மிளா வந்து தொடர்ந்து 16 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதி மக்களுக்காக தொடர்ந்து போராடினாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் அவர் அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்தளவுக்கு சொல்லலாம்.
ஒரு பெரும் ஒரு தலைவராக அந்தந்த டைம் உருவெடுத்தாங்க. அதன் பிறகு அசாம் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் சில பெண்கள் வந்து நிர்வாணமாக போராட்டம் நடத்தி தயவுசெய்து இந்த ஆஸ்பா வந்து திரும்ப பெறணும் இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினது உலகம் முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. அந்த வரலாறு எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ சமீபத்தில் இந்த மாநாடு நடந்ததன் மூலியமாக தான் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்குன்னு பார்க்க முடியுமா? அதை ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு தோணுது. காரணம் என்னென்னா, 16 வருஷம் ஐரோம் சர்மிளா பானு அவர்கள் வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாங்க. இந்த பயங்கரவாத ஆயுத சட்டத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் வந்து காங்கிரஸ் அரசு சுத்தமாக கண்டுக்கல. நடுவில் வந்து பிஜேபி அரசும் அதை வந்து சுத்தமாக வந்து கண்டுக்கல. அதே மாதிரி உலகமே அதிர்ந்து போகிற அளவுக்கு அசாம் பெண்கள் இந்த பயங்கரவாத தடை கருப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ஆர்மிடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஃபவர் ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணணும், இது மனிதத்துவத்துக்கு எதிரானது, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த பெண்கள் வந்து நிர்வாணமாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்திய அரசு மிகப்பெரிய தலைக்குனிவே உலக மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்துச்சு. பயங்கரமான கண்டன குரல்கள் உலகம் முழுதும் உருவாச்சு. அப்போ கூட இந்திய அரசு பேசாமல் இருந்துச்சு. ஆனால் அதை இப்போ வந்து நாங்கள் வந்து பின்வாங்கிக்கிறோம். அமித்ஷா அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் என்ன நினைத்தோமோ அதுபோல் எங்கள் கட்டுப்பாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் வந்துவிட்டது, ஆகவே நாங்கள் வந்து இந்த ஆர்மிட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்டை வந்து நாங்கள் வந்து அந்த இராணுவத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு மணிப்பூர்லேருந்து ஒரு 7 இடத்துல அவங்க 7 மாவட்டங்களில் பின்ன கொண்டு வந்திருக்காங்க. முழுமையாக பெறலை இல்லை, மேகாலயாவிலேருந்து 16 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 17 மாவட்டங்களும் என்ன தான் இருக்குது மேகாலயாவில், அதில் 16 மாவட்டங்கள்லேருந்து அவங்க பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாகாலாந்துலேருந்து ஒரு 7 மாவட்டங்கள்லேருந்து பின்வாங்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து அது சில நடவடிக்கைக்கு வருது, நடைமுறைக்கு அது வரப்போகுது. இதுக்கு என்ன ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடி என்ன இருக்குது, என்ன அதுக்கு வந்து காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வடகிழக்கு மாநிலத்தின் இருக்கக்கூடிய மக்கள் இது போன்ற ஒரு நடவடிக்கையை மோடி அரசு பிஜேபி அரசு எடுத்தால் அவங்க அதை வரவேற்கிறாங்க மன ரீதியாக. அவங்க கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் நாகாலாந்து முழுதும் பார்த்தீங்கன்னா 65-70% மக்கள் கிறித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த இந்தியா நாகா பிரேம்வொர்க் அக்ரிமெண்ட்டை நம்பி பிஜேபிக்கே வாக்கு போடுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் இந்த எதிர்வரும் தேர்தலில் இருக்கிற சரிவுகளை சரி செய்கிறதுக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து இந்தியா முழுசும் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் முழுதையும் கைப்பற்றுவதற்கு இது பயன்படும் அப்படின்னு ஒன்று நினச்சிருந்துருக்கலாம் பிஜேபி. இன்னொன்று, நாகாலாந்தில் வந்து சமீபத்தில் ஒரு அறமற்ற மிக மோசமான மிருகத்தனமான அரக்கத்தனமான ஒரு வேலையை இந்த ஸ்பெஷல் ஆர்மி இருக்காங்க இல்லையா, சிறப்பு இராணுவ படை, இது வந்து செஞ்சிச்சு. ஒரு சாதாரணமாக கூலிகளாக வேலை செஞ்சுட்டு போகிற ஒரு 13 தொழிலாளர்களை தீவிரவாதின்னு சொல்லி நாங்கள் சுட்டோம்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டானுங்க. மிருகத்தனமாக, புரியுதுங்க உங்களுக்கு? அது நாகாலாந்தில் எங்கே பார்த்தாலும் நாங்கள் இருந்த திம்மாப்பூரில் அந்த இதை இந்திய அரசை கண்டித்து எங்கே பார்த்தாலும் ஃப்ளக்ஸ் வச்சுருக்கேன். மக்கள் அந்த இடத்துல போகும்போது நடந்து செல்பவர்கள் கூட தலை குனிஞ்சு செல்கிறாங்க. ஒரு மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் மரியாதை. அந்த இடத்துல போகும்போது தலை குனிஞ்சிட்டு, டூ வீலரில் போகிறவங்க கூட அப்படி தலை குனிஞ்சிட்டு அந்த 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 போர்டுக்கு பின்னாடி அந்த முன்னாடி போகிற போது அந்த அளவுக்கு அந்த மக்களை அப்படியே உலுக்கி போட்ட ஒரு சம்பவமாக சமீபத்தில் அது நடந்திருக்கு. மிக மோசமான கொடூரமான ஒரு சம்பவம், எந்த தீவிரவாதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத பக்கத்தில் போய் வேலை செஞ்சுட்டு வந்த அப்பாவி மக்கள். இந்த மிருகத்தனம் அவர்களுக்குள் மிகப்பெரிய வெறியை திரும்ப வந்து உருவாக்கி ஊட்டியிருக்கு, புரியுதுங்களா? இதையெல்லாம் சமாதானப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. இல்லை, ஆர்மி சைடு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த டைமில் வண்டியை வந்து அவங்க நிறுத்தாமல் போனாங்க, அதனால தான் நாங்கள் வந்து தொடர்ந்து வேகமாக போய் அவங்க புளிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து தீவிரவாதிகள் வர்றாங்க அந்த வண்டியில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து செய்தி கிடச்சிச்சு, அதனால் நாங்கள் அவர்களை சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா இவன் 1000 காரணம் சொல்லுவான், இராணுவ வீரர்கள் 1000 காரணம் சொல்லுவாங்க. அப்படி அத்தனை பேரையும் சுட்டுக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன இருக்குங்கிறேன். ஏன்னா சுட்டாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆஸ் பார் அந்த ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் ஆக்ட், ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 படி, அந்த சட்டத்தின் 4வது பிரிவு படி யாரை வேணாலும் சுட்டுக் கொள்ளலாம், அந்த சட்டத்தின் 6வது பிரிவு படி யார் மேலும் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெறணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த வகையில் அவர்களை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. மக்கள் கொந்தளிச்சு எழுந்துட்டான் நாகாலாந்தில், அதனால அந்த சமாதானத்தை சொன்னாங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த தேசிய கட்சிகளுக்கு தானே அவங்க வாக்கு செலுத்துகிறாங்க. எங்க திரும்பவும் அதை தான் நான் தம்பி சொல்கிறேன், ஏன் வாக்கு செலுத்துகிறாங்கன்னா இண்டோ ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டின் படி தங்களுக்கு தனிநாடு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அதுக்கு பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினா தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பி அவங்க வாக்கு செலுத்துகிறாங்க. நாங்கள் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறோம்ல, இண்டோ ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டின் மூலமாக தங்களுக்கு தனி கொடி வரும், தனி அரசியலமைப்பு சட்டம் வரும், தனியாக நாங்கள் படையணி வச்சுக்கலாம், எங்களுடைய இறையாண்மையை இந்தியாவோடு நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், நாங்கள் தனி நாடாக நாங்கள் இருக்கலாம், நாகலிம் என்கிற எங்களுடைய நாட்டை நாங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை தானே அவங்களுக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய 60% to 70% கிறிஸ்தவர்கள் இந்த இந்துத்துவா கட்சிக்கு ஏன் வாக்களிக்கிறாங்கன்னா அதுக்காக தான் வாக்களிக்கிறாங்க. அந்த அப்படி தான் பரப்புரை செஞ்சு அந்த வாக்குகளை ஒரே இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ அதுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால் அடுத்து அங்கே வர முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் அந்த மக்கள் வந்து வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் இந்த அரசியல் பின்னணிகளை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த பிஜேபி செய்யுது. இந்த நேரத்தில் நான் எங்களுடைய அந்த மாநாடு இருக்குல்ல, அதாவது மனித உரிமைகளுக்கான நாகா மக்கள் இயக்கம் நடத்தின அந்த மாநாடு, இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களினுடைய பிரதிநிதிகள் மட்டுமல்ல, முலாயம் சிங் யாதவ் போன்ற அரசியல் கட்சிகளில் இருந்தும் பிரதிநிதிகள் வந்திருந்தாங்க. சமாஜ்வாடி பார்ட்டியிலிருந்து வந்திருந்தாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தும் அங்கே வந்திருந்தாங்க. அகாலிதளத்திலிருந்து பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. பஞ்சாப்லிருந்து பிரதிநிதிகள் வந்தாங்க, ஹரியானாவிலிருந்து வந்தாங்க, காஷ்மீர்லேருந்து பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. மிக முக்கியமான ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர்களாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதாவது சோசலிஸ்ட் நேஷனல் பார்ட்டியினுடைய தேசிய தலைவர் வந்து கலந்துக்கிட்டாரு. மிக முக்கியமான ஒரு மாநாடாக அந்த மனித உரிமைகளுக்கான நாகா மக்கள் இயக்கம் நடத்திய மாநாடு அங்கே வந்து அமைஞ்சுது. இது வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை, ஏன்னா அந்த மாநாடு முதல் நாள் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பஞ்சாபை சேர்ந்த ஜக்மோகன் சிங் அப்படிங்கிறவர் வந்து அதில் வந்து அந்த மாநாடு குறித்து, அதனுடைய கருத்தியல் குறித்து அவர் வந்து பேசினார். இது இந்தியா முழுவதும் எல்லா செய்தி ஊடகங்களையும் செய்தித்தாள்களையும் பெரும் செய்தியாக இது வந்து வந்துச்சு அன்னைக்கு. அப்போது இந்த நிலை இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய நெருக்கடியை மத்திய அரசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஆகவே இந்த நாகாலாந்து பீப்புள்ஸ் மூமெண்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு எடுத்த இந்த மாநாடு இருக்குல்ல, சேவ் ஃபார் பீஸ் மாநாடு, இதுவும் ஒரு காரணமாக இந்த பிஜேபியினுடைய இந்த பின்வாங்குதலுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படி எங்களுடைய முதல் நாள் அமர்வு வந்து முடிஞ்சுது. ரெண்டாவது நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலையிலேயே சீக்கிரமாக கிளம்புங்க, நம்ம இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் எங்களுக்கு சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னாங்க, காலைல சீக்கிரமாக கிளம்புங்க, நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஒரு 9 மணிக்கெல்லாம் எல்லாம் உணவெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருந்தோம். ஒரு 10-15 வாகனங்களில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு கிளம்பி போகிறோம். போனால் நாகாலாந்தினுடைய உள்கட்டமைப்பு மாதிரி மோசமான உள்கட்டமைப்பை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. எங்கேயுமே ரோடு இல்லை, ரோடு எல்லாமே குண்டும் குழியுமா, மிக மோசமாக கேவலமாக மூணாந்தரமாக இருக்குது. அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறதே நமக்கு வந்து கவலையாக இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான சாலை வசதிகள், அந்த சாலையில் கடந்து இதாகி அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்படியே போகுது ஒரு பெரிய காடு மலைகள் அப்படி இப்படின்னு கடந்து போனால் திடீர்னு பார்த்தா ஒரு இராணுவ தடுப்பு முகாம், ரோட்டை வந்து தடுத்து நிறுத்தி நூற்றுக்கணக்கான இராணுவம் நிற்கிறாங்க. எல்லாம் இந்திய இராணுவம் தடுத்து நிறுத்துகிறான், அதிபயங்கர ஆயுதங்களோடு நிற்கிறாங்க எல்லோரும். எடுத்து யார் என்ன ஏது எங்கே போகிறீங்க அப்படின்னு இவங்க எல்லாம் முன்னாடி போனவங்க எல்லாத்தையும் பேசி ஈசி எல்லாம் இது பண்ணி ஒரு வாகனம் ஓட்டிய வாகனங்கள் உள்ளே யார் யார் இருக்கான் எல்லா டீட்டெயிலையும் எடுத்துக்கிட்டு வெளில விட்டான். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் திரும்ப உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டே இருக்கோம், திடீர்னு பார்த்தா இன்னொரு இராணுவ தடுப்பு வந்தது. அங்கே பார்த்தா நாகா பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஆம்பளையும் பொம்பளைங்களுமா, அவங்க அதிவே ஆயுதத்தோடு அங்கே நிற்கிறாங்க. செக் போஸ்ட், நாகா செக் போஸ்ட், அந்த நாகா படையணி, நாகா படையணி. அதில் வந்து முன்னாடி வாகனத்தில் என்பிஎம் ஹெச்ஆர் இருக்குல்ல, நாகா பீப்புள்ஸ் மூமெண்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைவர் முன்னாடி இருந்தார். அவர் இறங்கி ஏதோ வந்து பேசி முடித்தோடனே அப்படியே வாகனங்கள்லாம் வந்து உள்ளே விடுறான். அப்படியே நாங்கள் வாகனங்கள் உள்ளே விடுறோம். அதிலிருந்து அப்படியே உள்ளே போனால் பார்த்தா போகிற வழிநெடுகளும் இராணுவ ரெண்டு பக்கமும் இராணுவம் நிற்கிது, ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும். அப்படியே என்னடா அது இப்படி போகிறோமே, ஏதோ ஒரு தமிழ் ஈழத்துக்குள்ளே போகிறது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு.
ஏன்னா அப்படியே இராணுவ உடைகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே உள்ளே போகிறோம், போனால் திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல பயங்கரமான பேர் அதிர்ச்சி. என்னென்னு பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிற்கிது. திடீர்னு என்னென்ன இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி 100 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு காட்டுக்குள்ளே இவ்வளவு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் அங்கங்கே ஒரு பில்டிங் இருக்குது, எல்லாத்துலேயும் என்ன உள்துறை அமைச்சகம், இந்த மாதிரி வந்து விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி இப்படியெல்லாம் வந்து போட்டு ஒரு தனி நிர்வாகவியல் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படி உள்ளே போனோம் பாருங்கள், போன உடனே ஒரு பேர் அதிர்ச்சி பார்த்து ஷாக் ஆகிட்டோம் எல்லோரும். என்னென்னா நூற்றுக்கணக்கான கார்கள் வந்து அங்கே வந்து கடந்தது, எல்லாம் விலை உயர்ந்த கார்கள் அந்த மாதிரி வந்து கடந்தது. என்னடா அது 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், இங்கே இவ்வளோ கார் கிடக்குதே ஒரு மலைப்பகுதியில், ஆ மலைப்பகுதியில் இவ்வளோ கார் இருக்கே அப்படின்ட்டு இறங்கி போனால் பார்த்தா அப்படியே ஒரு 1000கணக்கான இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஆண்களும் யூனிஃபார்ம் போட்டு எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே பார்த்தா அப்படியே நம்ம ஈழத்தில் நம்முடைய விடுதலை புலிகள் படையணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து யாரையுமே காணோம். நாங்கள் போய் இறங்குறோம், எல்லாம் இறங்கினோன்னே எல்லாரையும் அந்த இராணுவ வீரர்கள் நிற்கிறவங்களாம் எல்லாம் இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இராணுவம் உள்ள எல்லாம் கையில் எல்லாம் அதிநவீன ஆயுதங்களோடு நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் உள்ளே அந்த போய் அந்த ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் அந்த பில்டிங்கை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதி முழுசும் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி தே ஆர் வெயிட்டிங். நாங்கள் போன உடனே அவங்கெல்லாம் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. அப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே எங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வந்து எல்லோரும் எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. பார்த்தா ஸ்டேஜில் வந்து அந்த ஒரு ஷோபா மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஷோபாவில் ரெண்டு பேர் உட்காடுறாங்க. ஒருத்தர் நாகாலாந்தினுடைய உள்துறை அமைச்சர், நாகாலாந்து கூட்டரசு இருக்குல்ல அதோட உள்துறை அமைச்சர். நாகாலாந்து மாநிலத்துடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் கிடையாது, அவர் வந்து நாகாலாந்து கூட்டரசினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் டேனியல் அப்படின்னு ஒருத்தர். அப்படி ஒரு வாட்டா சாட்டமான ஆள் அவர் உட்காந்தார். அவர் தான் எழுந்து பேசுகிறார். ஃப்ரெண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் இந்தியன் சப்கான்டினென்ட்னாரு. இந்தியாவே இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களே அப்படின்னு ஆரம்பித்தார். அதில் இன்னொருத்தர் போய் உட்கார்ந்தார்ல, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரோம். அவர் வந்து இந்த NPMHR இருக்குல்ல அதனுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் கோஆர்டினேட்டர். அவர் உட்கார்ந்தார் ரெண்டே பேர். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி டிசிப்ளின் தான் எல்லாமே. எங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் வர வச்சு மரியாதை செய்கிற விதமாக நம்ம சால்வே போடுறது மாதிரி கழுத்தில் வந்து ஒரு துண்டு ஒன்று, கலர்ஃபுல் துண்டு ஒன்று போடுவாங்க. போட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க மரியாதை செலுத்தினாங்க. அந்த நாகா அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த அதிகாரி இருக்கார்ல, அவர் வந்து பேசினார். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் யாராவது ஒரு பிரதிநிதிகள் வந்து பேசுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டின் சார்பில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்திருந்த தம்பி ஜீவா வந்து பேசினார். நான் பேச என்ன பேச சொன்னார், இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரை வந்து பேச சொன்னேன். ஏன்னா நாங்கள் முத நாள் மாநாட்டிலே நாங்கள் எல்லோரும் பேசிட்டோம். முத நாள் நடந்த மாநாட்டில் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசிட்டோம். ரெண்டாவது எனக்கு அந்த பிரமிப்பு, அந்த விஷயங்களை கவனிக்கிறது அதுலேயே பயங்கரமான ஒரு கவனம் எனக்கு போயிட்டே இருக்குது. அதனால் நான் வந்து அவங்கள வந்து பேச சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அறைக்குள்ளே நடந்த நிகழ்வு, அந்த அவங்களுடைய உள்துறை அமைச்சர் பேசினது, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இந்தோ நாகா ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட்டில் நாகாலாந்து சார்பில் இருக்கிற நடுநிலையாளர் இருக்கார் இல்லையா, அவர் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஆளுகள், அவர் வந்து பேசினார். இதெல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே 2 மணிக்கு ஆயிடுச்சுங்க. 2 மணி ஆன உடனே இவங்க அந்த நிகழ்ச்சி வந்து முடிஞ்சுது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஸ்டார்டட் வித் ப்ரேயர், கிறித்துவ ப்ரேயர் இருக்குல்ல அந்த ப்ரேயர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரேயர்லேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கடவுளே இன்றைய நாளை இனிய நாளாக அமைத்து கொடுத்தமைக்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆங்கிலத்தில். அது எல்லோரும் தலையை கவனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்தியாவிலேருந்து வந்திருக்கவங்க எல்லாரும் அந்த பின்னணியில் அந்த ஹோம் மினிஸ்டர் இவங்களெல்லாம் அழைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு எல்லோரும் விரும்பினோம். சரின்ட்டு நாங்கள் எல்லோரும் போய் நின்று எல்லோரையும் ஒருங்கிணைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். இந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும்னு வச்சுங்களேன். முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம், திரும்ப பயங்கர ஷாக்கு. என்னென்னு பார்த்தா ஒரு வாகனம் கூட கிடையாது, காத்தா பறந்துட்டாங்க எல்லோரும். எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. அந்த 100 வாகனத்தில் ஒன்றை கூட காணோம். நாங்கள் போன வாகனங்கள் மட்டும்தான் இருக்குது, இராணுவ வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. என்ன மாதிரி வந்து இருக்காங்கங்கிறீங்க எல்லாரும். இப்போ நீங்கள் சந்தித்த தலைவர்கள் முதல் கூட யாருமே இல்லை, தலைவர்கள் எங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நின்றவங்க மட்டும்தான் இருக்காங்க, யாரும் இல்லை. அந்த 10 நிமிஷத்தில் எல்லோரும் காத்தா பறந்துட்டேன், சிட்டாக பறந்துட்டேன், எங்கிட்டு போனானே தெரில. எங்களை சரி சரி ஓகே வாங்க நம்மலாம் கிளம்புவோம், போய் சாப்பிட்றதுக்கு ஃபார்முக்கு போவோம் அப்படின்னாங்க. எங்கடா போகிறாங்க, திரும்ப ஃபார்முக்கு எங்கேயோ கூப்பிட்றாங்களேன்ட்டு போனால் திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் போட்டு அப்படியே அந்த கடக்கு முடக்கு பாதையில் கடந்து இழுத்துக்கிட்டு போனாங்க. போனால் அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய இராணுவ கூட்டம் அப்படியே இருக்கிறாங்க.
அப்படியே இறங்கி காரை விட்டு இறங்கி நடந்து போன ஒரு பெரிய பில்டிங்கு. அந்த பில்டிங்குள்ளே போனால் அங்கே முழுசும் இராணுவ வீரர்கள், ஆண்கள் பெண்களுமா இராணுவ வீரர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. உள்ளே போனோடனே சொல்கிறாங்க, இதெல்லாம் வெஜிடேரியன், இதெல்லாம் நான் வெஜிடேரியன் அப்படின்னு காட்டுறான். ஃபுல்லாக டேபிளில் அப்படியே உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருக்கு. வித்த விதமான உணவு வகைகள். நான் வெஜ்னா அதில் என்ன இருந்துச்சுன்னு நம்ம போய் பார்க்கல, ஆனால் வெஜிடேரியனில் வந்து எத்தனை விதம் பண்ண முடியுமோ அத்தனை வித வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. இராணுவ வீரர்கள் எல்லாம் அப்படியே ஆயுதங்கள்லாம் இல்லாமல் பின்னாடி கையை கட்டிட்டு எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நான் வெஜிடேரியன், அதனால் நான் போய் வெஜிடேரியன் உணவு சைவ உணவில் போய் நான் போய் உட்கார்ந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒருத்தர் வந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து எனக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து நினைவுக்கு வந்தார். அவர் வந்து தமிழீழத்தில் எப்படி சாப்பாடு பரிமாறுவார்கள் அப்படிங்கிறது குறித்து ஒரு மேடையில் வந்து பேசினார். அப்படி பேசும்போது அதை வந்து பயங்கரமாக எல்லாம் கிண்டல் அடித்தாங்க. அதை இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் சில பேர் அதை வந்து மறுத்து சீமான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து நாகாலாந்தில் அந்த உணவு பரிமாறுற இடத்துல போய் நான் என்னுடைய இருக்கையில் நான் அமர்ந்து சாப்பிட உட்காந்தபோது எனக்கு பின்னாடி ஒரு இராணுவ பெண் வந்து நின்னான். ஒரு ஒருத்தருக்கு சில பேருக்கு ஆண்கள் அந்த பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் நிற்பாங்க, எனக்கு பின்னாடி ஒரு பெண் நின்னான். சரி ஏதோ நிற்கிறா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ அங்கே வந்து ரொட்டி நான் இந்த மாதிரி வகைகள்லாம் வச்சுருந்தாங்க, சாதமும் வச்சுருந்தாங்க. நான் வந்து சோறை எடுத்து என்னுடைய அங்கே வந்து ரொட்டி சப்பாத்தி இதெல்லாமே வச்சுருந்தாங்க, அங்கே சோறும் வச்சுருந்தாங்க. நான் என்னுடைய தட்டில் வந்து கொஞ்சம் சோறு எடுத்துக்கிட்டு அதை பேசிக்காக வச்சுக்கிட்டு மற்ற காய்கறிகளை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த காய்கறிகள் இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த இது இருக்குல்ல பாகற்காய், அதை வந்து ஒரு வித்தியாசமாக புளிப்பு சுவையோடு காரத்தோடு கூடிய ஒரு டிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலாக பயந்துக்கிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். அந்த பாகற்காயை நான் சிறப்பாக சாப்பிட்டதும் அந்த பெண் உடனே போய் பாகற்காய் அந்த டேபிளில் வேற ஒரு இடத்துல இருந்ததில்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து பரிமாறுறேன். இதை தான் சீமான் சொன்னார். நாம் எதை விரும்பி சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறத அவங்க ஒரு சின்ன குறிப்பு எடுத்துக்குவாங்க. நம்ம விரும்பி சாப்பிட்றத நமக்கு திரும்ப எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சீமான் சொன்னார். அடுத்த நாள் நீங்கள் அதே இடத்துக்கு சாப்பிட போனீங்கன்னா எதையெல்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிட்டீர்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வந்து பரிமாறப்படும். நீங்கள் விரும்பி சாப்பிடாததை உங்களுக்கு கொண்டாந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார். அதை பயங்கரமாக இந்த திராவிட கும்பல் பயங்கரமாக வந்து கிண்டல் அடித்தாங்க. ஆனால் நான் அனுபவ ரீதியாக நாகாலாந்தில் அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த பெண் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் சாப்பிட்றத. நான் எதையெல்லாம் விரும்பி ஒரு சொரக்காயில் வந்து ஒன்று இப்படி நீளமாக செஞ்சு ஒரு டிஷ் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதில் நான் ரெண்டே ரெண்டு பீஸ் தான் முதல்ல எடுத்தேன். அது ரெண்டையும் நான் சாப்பிட்டோன்னே உடனே அந்த பெண் போய் அது எங்கள் டேபிளில் எந்த இடத்துல இருக்குன்னு அந்த பவுலில் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிறத எடுத்து வைக்கிறேன். ஒரு சிரித்த முகத்தோடு நமக்கு வந்து பரிமாறுறேன். இப்படியான ஒரு பண்பு அங்கே வந்து நான் பார்த்து மறந்து போனேன். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன செய்கிறான், ஜக்மோகன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாபில் இருக்கார். அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த இராணுவத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு அந்த உணவு பரிமாறுற இடத்துல இருந்த பொம்பளை பிள்ளைங்க கூப்பிட்டு அவங்களோட நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு எடுத்தவுடனே இவங்களாம் என்ன சொன்னாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லோரும் வாங்க நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்றா கூட்டி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேரில் இருக்கோம், எல்லோரையும் கூட்டிகிட்டு எல்லாம் போனாங்க. பார்த்தா ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி ரெட் கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெட் கார்பெட்டில் வெள்ளை சட்டையும் ப்ளூ பேண்ட்டும் போட்டு கையில் துப்பாக்கி எஸ்எல்ஆர் செல்ஃப் ரோட் ரைஃபிள் இருக்குல்ல அந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கியோட இராணுவ வீரர்கள் வரிசையாக நிற்கிறாங்க. நாங்கள் அந்த கார்பெட்டுக்கு போன உடனே வெளியிலேருந்து ஒரு கமாண்ட் வந்துச்சு. இப்போ இந்திய இராணுவத்தில் சொல்லுவாங்க, காட் சலாமே சச் அப்படின்வான். அப்படின்னு எக் தொத்தீன் எக் அப்படின்னு அந்த துப்பாக்கி அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிப்பான். அதே மாதிரி அவங்க வேற ஒரு கமாண்ட் கொடுத்தாங்க. ஆனால் ஆக்ஷன் எல்லாம் அதே ஆக்ஷன் தான். சடக்குன்னு துப்பாக்கியை போட்டு டக்குன்னு பிடிச்சி டக்குன்னு அப்படி நிறுத்தினா அப்படியே நாங்கள்லாம் மிரண்டு போய் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே போகிறோம். அப்படியே அந்த இராணுவ மரியாதையோடு அப்படியே அசையாமல் எல்லாம் அப்படியே நிற்கிறான். அப்படியே நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உயர் அதிகாரிகள்லாம் அப்படியே நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்களை பார்த்து எல்லாம் சல்ட் அடித்தாங்க. அப்படியே நாங்கள் அதெல்லாம் பார்த்து மிரண்டு அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போய் அந்த சாட்சிக்குள்ளே நுழைஞ்சா இன்னொரு பெரிய பேர் அதிர்ச்சி. என்னென்னா சர்ச்சு ஃபுல்லாக இராணுவ வீரர்கள், கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 பேர் இருக்கும். சர்ச்சு முழுசும் வந்து இராணுவ வீரர்கள். ஒரு ஃபஸ்ட்டு 2 ரோ மட்டும் நாங்கள் உட்காடுறதுக்கு எம்டியாக இருந்துச்சு. இது முழுசுமே இராணுவ வீரர்கள். உள்ளே போகிறோம். உள்ளே போய் நாங்கள் எல்லோரும் அப்படியே வந்து உட்காடுறோம். பெரிய மேடை. அந்த மேடையில் ஒரு கார்னரில் ஒரே ஒரு இருக்கை. அந்த இருக்கையில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெண் அப்படி டிப்டாப்பாக அப்படி உட்காந்துருந்தா. நாங்கள் எல்லோரும் போய் உட்காந்தோடனே அந்த பொண்ணு அங்கேருந்து நடந்து அப்படி மிலிட்ரி கேர்ள் நடந்து வரும்போது நடந்து வந்து மைக்கிட்ட வந்து அனௌன்ஸ்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ்
கம்ஸ் ஹூ தேர் கம்ஸ் ஃப்ரம் சப் இந்தியன் சப் கான்டினென்ட் நான் திரும்ப இந்திய துணை கண்டத்திலிருந்து வருகிற நண்பர்களே வருக வருக அப்படின்னு எங்களை வந்து வரவேற்றா. வர எல்லா நிலைகளிலும் அவங்க வந்து நீ வேறு நான் வேறுன்னு காட்டுறாங்க, புரியுது அவங்களுக்கு. நாங்கள் நாகாலாந்து கூட்டரசு படை, அவங்க நம்மளுடைய நேஷனாலிட்டி வேற, நேஷனாலிட்டி எப்போ ஒரிஜினலாக சொல்லுங்க. நீ வேற நாடு, நாங்கள் வேற நாடு, அது வந்து நாகாலாந்து கூட்டரசு படை அது. அந்த படையை நீ வந்து ஒரு முதல்ல எடுத்த உடனே ஒருத்தர் வந்து ப்ரேயர் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு, அவர் ஒரு ஃபாதர், அவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ரேயரை வந்து பண்ணார். யார் எழுந்தெல்லாம் நிற்கல, எல்லாம் தலை குனிஞ்சிக்கிட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்தாங்க. எல்லாம் அந்த ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நாகாலாந்து கூட்டரசு படையினுடைய மேஜர் ஜென்ரல் இருக்கார்ல, அவரை அறிவித்தாங்க. அவர் பார்த்தா நம்ம அப்படியே ஒரு ஜெய்சாண்டிகா ஒரு ஃபிகர் வந்து மேலே ஏறி வந்தார். வந்து பார்த்தா இவர் தான் இந்த மொத்த படைக்கும் தலைவர். அப்படி பார்த்தா நம்ம வந்து தனி ஈழத்தில் நம்ம தலைவர் மாதிரி, நமக்கு அப்படியே அந்த தனி ஈழத்துக்குள்ளே போய் நம்ம தலைவரனுடைய ஒரு படையணிக்குள் நடுவில் நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் அப்படியே மூச்சை ஆகி அப்படியே உட்காந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவர் வந்து அப்படியே வந்து பேசுகிறார். அவர் வந்து அந்த அவர் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. பேசி பேசி முடிகிறாரு. நாங்கள் எல்லோரும் கை தட்டுறோம். கை தட்டிட்டு அப்படியே வெளில வரும்போது அந்த ஆளை வந்து அவர்கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்ட்டு போய் நாங்கள் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறோம். பேசணும் சார், வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஐ நோ பிரபாகரன் அப்படின்னாரு. எடுத்த உடனே பயங்கரமான ஷாக்கு. அப்போ அவர் வந்து சொன்னார், எங்களுடைய மிகப்பெரிய ஐக்கான் பிரபாகரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார், பிரபாகரன் வந்து இறந்துருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு 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 கர் ஒரு மீனிங்கில் ஒரு மீனிங்கில் அவர் ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறாரு, நான் தமிழில் சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தில் அவர் உயிரோடு எங்கேயாவது இருந்திருக்கணும், அவர் வந்து இறந்துருக்கவே கூடாது. நான் என்னுடைய படையணிக்கு, என் படை வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் பிரபாகரனுடைய டெக்னிக்கை தான், பிரபாகரனுடைய அந்த இராணுவ நடவடிக்கைகளை தான் நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டிய பிரபாகரன் தான் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னார், உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களினுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போராட்ட குழுக்கும் ஒரு மாபெரும் ஐக்கான் இந்த பூமியில் ஒரே ஒருத்தன் தான், அவன் பிரபாகரன். அவன் இன்னைக்கு அவன் இறந்து போனதை எங்களாலெல்லாம் ஜீரணிக்க முடியல அப்படின்னு அவர் சொன்னார். என்னுடைய இராணுவ வீரர்களுக்கு பிரபாகரன் தன்னுடைய படையணிகளுக்கு பயிற்சி கொடுத்தார்ல, அந்த வீடியோக்களை போட்டு காட்டி தான் அவங்கள எல்லாரையுமே நான் வந்து கட்டமைக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். நமக்கு வந்து அது அந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட இருந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கல. நாம் வந்து அதை அதை தாங்கிக்கவே முடியல. நமக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில. அவர் வந்து அதை வந்து அவர் சொல்கிறாரு, நாகாலாந்து என்கிற இந்த நாட்டை நான் வந்து கட்டமைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் தேசிய இனத்தினுடைய இந்த நாகா மக்கள் விடுதலையை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஸ்டேக்கு வேற மாதிரி சிந்திக்கிறவன். அடுத்த நிமிடம் நான் நாகாலாந்தில் இருக்க மாட்டேன். பிரபாகரன் எந்த கனவை தூக்கி சுமந்தானோ அந்த கனவை நான் தூக்கி சுமப்பேன். ஈழத்தில் போய் தமிழ் மக்களுக்காக பிரபாகரன் அடைய நினைச்ச அந்த நாட்டை அடைந்து கொடுக்கறதுக்காக நான் சிங்கள இராணுவத்துக்கு எதிராக நாளைக்கு நான் களமாடுவேன், நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் எல்லோரும் அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சியாகி ரொம்ப இதாகிட்டோம், கண் கலங்கிட்டோம். ரொம்ப அந்த ஆள்கிட்ட இருந்து நாங்கள் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆக இந்த நாகாலாந்து பயணம் அப்படிங்கிறதே எனக்கு வரலாற்றில் தேசிய தலைவர் குறித்து செந்தமிழன் சீமான் மேடைகளில் பேசும்போது அவர் வந்து உலகத்தின் முகவரி, தமிழர்களுடைய முகவரி, தமிழர்களின் அடையாளம் அப்படின்லாம் வந்து பேசும்போது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு புகழ்ச்சிக்கான வார்த்தையோ அப்படின்னு வந்து நம்மலாம் வந்து நினச்சோம். ஆனால் உண்மையாகவே அவர் வந்து தமிழர்களுடைய முகவரியா, தமிழர்களுடைய அடையாளமா, விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் அவன் ஒரு பெரிய வழிகாட்டியா அவன் இருந்திருக்கிறானே அப்படின்னு அவன் இன்னைக்கு நாகாலாந்தினுடைய கூட்டரசு படையினுடைய தலைவன் என்ன, யார் அவன், எனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது, அவனுக்கும் தலைவருக்கும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது. அவன் சொல்கிறான் எனக்கு வழிகாட்டிங்கிறான். ஒவ்வொரு நாளும் பிரபாகரனை குறித்து நான் பேசாத நாளே கிடையாதுங்கிறான். அவருடைய கொரிலா வார்ஃபேர் யுத்த தந்திரங்கள் இருக்குல்ல, அது உலகத்தில் எந்த தேசிய இனத்துக்காக போராடிய குழுக்கள்கிட்டையும் கிடையாது. மரபு இராணுவமா பிரபாகரன் தான், கொரில்லா வார்ஃபேரா பிரபாகரன் தான். இதை சொல்றது
பிரபாகரன் தமிழன் அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழன் அவரை தன்னுடைய தலைவனாக தூக்கி தலையில் வச்சு நிற்கிற ஒரு ஆள் அவன் சொல்லலை. அதை சொல்கிறவன் வந்து ஒரு மாற்று தேசியனத்தை சேர்ந்த ஒரு படையணி தலைவன் வந்து சொல்கிறான். அதுதாண்டா பிரபாகரனுடைய மாபெரும் வெற்றி, அதுதாண்டா பிரபாகரன் அப்படின்னு அந்த நிமிஷத்தில் அப்படியே நாங்கள் வந்து அவனை அந்த ஆளை வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும்னு நினச்சோம். முடியல, நான் வந்து அது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் அந்த குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பிரிஞ்சு வந்தோம். அப்படி பிரிஞ்சு வந்துட்டு கூட நான் ஓடுறேன், இங்கேருந்து ஓடி போய் அவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்தேன். ஏன்னா எனக்கு அந்த நிமிஷம் வந்து அவனை வந்து அப்படியே தலைவரோட தலைவரை ஏற்றுக்கொண்ட ஒரு வழிகாட்டியா, ஒரு தலைவரோட ஆவி புகுந்துக்கிட்ட ஒரு ஆளா அப்படி வந்து பார்க்க தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த பயணம் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டுச்சு. ரொம்ப ஒரு எமோஷனால ஒரு சூழலை வந்து அது வந்து எனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துச்சுன்னு வைங்களேன். நான் வந்து புலிப்படை ஈழத்தில் இருக்கும்போது நான் வந்து போனதில்லை. புலிப்படையணி என்ன மாதிரியான உபசரிப்பாங்க, அவங்க எப்படி வந்து ஒரு விருந்தினரை எப்படி வந்து அவங்க வந்து வரவேற்பாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நாகாலாந்துக்கு நான் போயிருந்தபோது நாகாலாந்து கூட்டரசு படைத்தலைவன் எனது வழிகாட்டி பிரபாகரன் என்று சொன்னதும் அங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுமே தமிழீழ தேசிய படை என்ன மாதிரி நடத்தியிருக்குமோ அதை பார்த்து தான் இவங்க நடத்துகிறாங்க. ஆகவே இவர்கள் இன்னைக்கு நம்ம போனது தமிழ் ஈழத்துக்குள்ளே போயிருந்தோம்னா இந்த மரியாதை தான் நமக்கு கிடைச்சிருக்கும், இதுபோல தான் நாம் நடத்தப்பட்டிருப்போம் அப்படிங்கிறத நான் அந்த கூட்டரசு படை எண்களை நடத்திய விதத்திலிருந்து நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அதை தாண்டிய அந்த கூட்டரசு படையினுடைய தலைவர் சொல்கிறாரு, இப்போ கூட விடுதலை புலிகள் பயிற்சி எடுக்கணும்னு விரும்பினாங்கன்னா என்னை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், நான் என் நலத்தை தர்றேன், எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி கொடுக்குறேன், இங்கே வந்து பயிற்சி எடுக்கட்டவங்க, அந்த யுத்தத்தை அந்த நிலத்தை மீட்காமல் நாம் விடக்கூடாது, தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை தமிழர்களுடைய சொந்த நாட்டை மீட்காமல் நாம் விடக்கூடாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை தான் ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொன்னான், பிரபாகரன் சுமந்த அதே கனவை நான் தூக்கி சுமப்பேன் அப்படிங்கிறான். நம்ம ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாங்க, இந்த நிலப்பரப்பு நாகர்களுக்கு சொந்தம், ஒரே ஒருத்தர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலப்பரப்பில் நிலப்பரப்பை உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சோதிபாசு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கூட சொல்கிறாங்க அது தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நாகர்கள் வேறு மரபினத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழர்கள் வேறு மரபினத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நூலையும் நூல் இலையில் நாமெல்லாம் ஒன்றிணைகிறோமோ, நமக்கான ஒரு தொடர்பு அதுக்குள் இருக்குதே அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு எனக்கு வந்து கடுமையாக ஏற்பட்டது. இந்த நாகாலாந்து பயணம் என்பது எனது மனதில் அரசியல் ரீதியாகவும் சரி அனுபவ ரீதியாகவும் சரி ஒரு கடுமையான மன அழுத்தத்தையும், ஒரு போர்க்குணமிக்க தேசிய இனம் தமிழ் தேசிய இனம் பேச்சுக்கு மயங்கிய அகிரணைகளாக மாற்றி இன்றைக்கு எது சரி எது தவறு என்பதை கூட சிந்தித்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சி நான் உண்மையாகவே கவலைப்பட்டேன். இந்திய அரசாங்கம் நினச்சா நாங்கள் சந்திச்சுட்டு வந்த அந்த படை வீரர்களை ஒரு நொடியில் அழித்து விடலாம், நாங்கள் பார்த்த அந்த மேஜர் ஜெனரல் ஒரு நாள் இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கலாம், அந்த நிலப்பரப்பில் பிறக்கிற ஒவ்வொரு புள்ளையும் அந்த இராணுவ வீரனாக தான் பிறக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வந்து நினச்சேன். அதை அப்படியே தான் இன்றைக்கி தமிழ் ஈழத்துக்கும் நான் வந்து முன் வைக்கிறேன். இன்றைக்கி இலங்கை இன்றைக்கு வந்து பாலைவனமாக ஆக போகுது. இன்றைக்கி இலங்கையில் வந்து ஒரு துண்டு ப்ரெட்டு கிடைக்காம மக்கள் கதறி துடிக்கிறான், ஜனாதிபதியினுடைய வீட்டை அடித்து நொறுக்குவதற்கு லட்சக்கணக்கான பேர் வந்து குவிகிறான். அந்த மக்கள் வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறான், என்ன சொல்கிறான், பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது, பிரபாகரன் கேட்டபோது தனி ஈழத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு தனி ஈழம் எங்களை காப்பாற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தில் இருக்கிற இராணுவ வீரன் சொல்கிறான், விடுதலை புலிகளுக்கு எதிராக நான் போரிட்டேன், அது நான் செஞ்ச பாவம் அப்படிங்கிறான். அந்த நிலையில் இன்றைக்கு தமிழர்கள் அங்கே வந்து கொண்டாடப்படுறாங்க. புலம்பெயர்ந்து நாடுகளில் வாழுகிற தமிழர்களுடைய ஓராண்டு வருமானம் என்பது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய ஒரு ஆண்டு வருமானத்தை விட அதிகம். புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்கள் முடிவெடுத்தால் இலங்கையினுடைய கடனை ஒரு நொடியில் அடைச்சிடுவான், இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை மீட்டெடுத்து விடுவான். அதுக்கு அவனுக்கு வந்து நீங்கள் அவன் விரும்புகிற சுய நிர்ணய உரிமையை
தன்னாட்சி உரிமையை, தனி ஈழத்தை நீ கொடு. அவன் கொண்டு வந்து உனது மக்களை, சிங்கள இன மக்களை, போரை விரும்பாத அந்த அப்பாவி மக்களை, இன்றைக்கு உணவுக்காக அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை தமிழர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற எண்ணம் எந்த அடிப்படையில் ஏற்படுதுன்னா, தலைவர் விதைத்த அந்த விதையின் அடிப்படையில் வந்து ஏற்படும். ஆகவே தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்து எனக்கு முன்னால் இருந்த மதிப்பீடுகள் இன்றைக்கு மாறி, அந்த மதிப்பீடுகள் பல ஆயிரம் மடங்கு கூடி, ஈழம் என்கிற ஒரு சின்ன தேசிய இனத்துக்கு சொந்தமான தலைவன் இல்லை, ஒட்டுமொத்தமாக உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தேசிய இன விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான ஒரு தலைவன், ஒரு உலக தலைவனா அவன் இருந்திருக்கானடா, அவன் காலகட்டத்தில் நாம் அதை அறியாம சாக விட்டுட்டமே அப்படிங்கிற கவலை, அப்படிங்கிற வருத்தம் அந்த நிலப்பரப்பில் இருந்து விலகுகிற போது, அந்த விமானம் அந்த மண்ணில் இருந்து பறக்கிற போது, அந்த ஓரத்தில் உட்காந்து அந்த நிலப்பரப்பை நான் பார்க்கிற போது என் மனசுக்குள்ள தோணுச்சு. அப்படித்தான் நான் வந்து அந்த நிலப்பரப்பை விட்டு விலகி சென்னைக்கு வந்தேன். உணர்வு பூர்வமாக பல்வேறு தகவல்களை, நாகாலாந்து சென்ற பின்பு நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, அங்கு பல்வேறு குழுக்களோடு நீங்கள் உரையாடி இருக்கீங்க. அந்த மாநாடு குறித்தும், அந்த மாநாட்டுடைய நோக்கம் குறித்தும், நாகாலாந்து மக்களுடைய உண்மையான போராட்டம் எது அப்படிங்கிறது குறித்தும் நிறையா தகவல்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இதுவரை உங்கள் கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் தம்பி.